யாழில் 40 லட்சம் பெறுமதியான நகையை இல்லாதவர்களுக்கு கொடுத்த தம்பதி. பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சடலம் இறுதியில் காத்திருந்த அதிர்ச்சி. யாழில் எரிகாயங்களுடன் ஓடிய நபரால் பரபரப்பு. யாழ்ப்பாணத்தில் மனைவியை எரித்து படுகொலை செய்த கணவனுக்கு மரண தண்டனை. இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள், சுமார் 40 லட்சம் பெறுமதியான தங்க நகைகளை கொண்டு வந்து தெல்லிப்பளை துர்க்கி அம்பாளை வழிபட்ட பின்பு ஆலய இல்லறத்தில் ஒப்படைத்து இந்த தங்க நகைகளை தேவஸ்தானத்தில் வளர்கின்ற இல்லப்பிள்ளைகள் இல்லற வாழ்வில் இணைந்து செல்லும் போது அவர்களுக்கு போட்டுவிடுங்கள் என கூறி ஒப்படைத்தார்கள் இந்த தம்பதிகள். ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் வைத்தியர் மனோமோகன் அவர்களும் அவர்களது துணைவியாரான கௌரி மனோமோகன் அவர்களும் இல்லப்பிள்ளைகள் மீது அதீத அன்பு கொண்டவர்கள். வைத்தியர் மனோமோகன் போன்ற உயர்ந்த உள்ளம் படைத்த மனிதர்களும் வாழ்கின்றார்கள் என நினைக்கும் பொழுது மனதிற்கு பெரும் ஆறுதலாக இருக்கின்றது. வைத்தியர் மனோமோகன் அவர்களதும் அவர்களது துணைவியார் இல்லப்பிள்ளைகள் மீது கொண்ட அன்பிற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு ஒரு முகநூல் பதிவு வைரலாகி வருகின்றது. புத்தளம் மதுரங்குளிய பகுதியில் உயிருடன் இருந்த நபரொருவரை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தென்னந்தோப்பு காணியொன்றில் பணிபுரிந்து வந்த காவலர் ஒருவர் உயிரிழந்து கிடப்பதாக குறித்த காணியின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அதன்போது காவலர் தென்னந்தோப்பில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாகவும் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் காணியின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து உயிரிழந்து விட்டதாக நம்பப்பட்ட நபரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்திய போது குறித்த நபர் உயிருடன் இருப்பது கண்டறியப்பட்டு உடனடியாக வைத்திய சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில் முறைப்பாட்டை செய்த காணி உரிமையாளர் வெண்ணப்புவ உள்ளூராட்சி சபையின் முன்னாள் தலைவரிடமும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நபர் உண்ணாமல் இருந்ததால் மயக்கமடைந்து தூங்கிவிட்டதாகவும் அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் மதுரங்குளிய காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் மனைவியை தீமூட்டி எரித்து படுகொலை செய்த கணவனுக்கு யாழ் மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 19ஆம் தேதி வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி மானிப்பாய் காக்கைதீவு பகுதியில் குடும்ப பெண் ஒருவர் தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த மானிப்பாய் காவல்துறையினர் கணவனை கைது செய்து யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். நீதிமன்றில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு யாழ் மேல் நீதிமன்றம் சட்டமா அதிபரினால் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. விசாரணைகள் முடிவடைந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவனை நீதிமன்றம் குற்றவாளியாக தீர்ப்பளித்து மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் நேற்று எரிந்த நிலையில் ஆணொருவர் பொதுமக்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருதங்கணியைச் சேர்ந்த 43 வயதான ஆணொருவரே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வத்திராயன் பகுதியில் உள்ள வீடொன்றில் தனித்திருந்த குறித்த ஆண் நேற்றிரவு தீப்பற்றிய நிலையில் அலறியடித்துக் கொண்டு வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்த வேளை பொதுமக்களால் மீட்கப்பட்டு மருதங்கேணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அவர் யாழ்ப்பாணம் பொதுன வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவத்திற்கான காரணம் தெரியவராத நிலையில் மருதங்கேணி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.